பேர் சொல்லுவாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயா இந்த இடஒதுக்கீடு போயிடுதா என்ன அப்படின்னு. உதாரணத்துக்கு அண்ணன் அம்பேத்கருடைய ஒரே ஒரு மட்டும் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இடஒதுக்கீட்டுக்கினுடைய தந்தையாக விளங்கியவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள். பட்டியல் பிரிவை உருவாக்கியவர் அவர், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதியவர் அவர். அப்படி என்று சொன்னால் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாகத்தான் பட்டியல் பிரிவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னேற்ற முடியும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதே மட்டுமே காலமெல்லாம் அவர் வந்து அதுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். 1947 சுதந்திரம் வந்து 50 இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வெறும் 6 காலம், அதிகமாக கூடாது, வெறும் 6 வருஷத்திலேயே இந்த இடஒதுக்கீடு, அது சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்தாலும் சரி, பியூன் போஸ்டாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பதவியாக இருந்தாலும் சரி, அது இந்த பட்டியல் பிரிவில் இடம்பெறக்கூடிய எந்த சமுதாயத்தினுடைய ஒட்டு வளர்ச்சிக்குமான வளர்ச்சிக்கு உதவாது, அந்த சமுதாயத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க உதவாது என்ற அடிப்படையில் தானே 1956 அக்டோபர் மாதம் 16 அவர் புத்த மதத்துக்கு மாறினார். அந்த புத்த மதத்துக்கு மாறிய பொழுது அவர், அதுக்குண்டான காரணத்தை நிறைய இருக்கிறது, நான் கடைசி வரியை மட்டும் நான் படிக்கிறேன், அதை மட்டும் தயகூர்ந்து கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், அல அந்த சொல்லக்கூடிய வரி பாருங்கள், நிறைய சொல்கிறாரு. அவர் அந்த பட்டியிலிருந்து வெளியே போகிறபோது அண்ணன் அம்பேத்கர் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணசாமி வந்து பெரியார் பாதையிலிருந்து விலகி போகிறாரு, அம்பேத்கர் இருந்து விலகி போகிறாரு ஒன்றும் இல்லை, அம்பேத்கருடைய பாதையை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன், நவீனப்படுத்தி இருக்கிறேன். அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் இருந்தால் நம்முடைய பாதையை மட்டுமே அங்கீகரிப்பார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, நான் நரகத்திலிருந்து விடுபட்டதாக உணர்கிறேன். எப்படி நரகத்திலிருந்து விடுபட்டதாக உணர்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு என்னை பின்பற்றவர்களை நான் விரும்பவில்லை போட்டு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு, நான் பௌத்தத்தை தழுவ விரும்பவர்கள் நன்கு தெரிந்து புரிந்து உணர்ந்து அதனை ஏற்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசியாக சொல்கிறாரு, நாங்கள் அடைந்துள்ள இழப்புக்காக நீங்கள் ஏன் அணுகிறார்கள் கேட்குறாங்க. நேற்று ஒரு பிராமண இளைஞர் என்னிடம் வந்தான், அவன் கேட்டான், நாடாளுமன்றத்திலும் மாகாண சட்டமன்றங்களும் உங்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன, அவற்றை ஏன் நீங்கள் துறக்கிறீர்கள்? நான் சொன்னேன், அதாவது அம்பேத்கர் சொல்கிறார், நான் ஒரு மகராகி, மகர்னா அப்புறம் தலித்துன்னு சொல்லவே இல்லை. இன்னும் கிருஷ்ணசாமி தேவேந்தர் சொன்னு பாடுறீங்க, அம்பேத்கர் தலித்து எங்கே சொல்ல, அவர் பிறந்த மகர் ஜாதியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், எந்த இடத்துலையும் அவர் தலித்துன்னு சொல்லவே கிடையாது. மகர் என்ற மிகப்பெரிய ஒரு பின்பலத்தை வைத்துத்தான் மற்றவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தார். அதைத்தான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தேவேந்தர் என்ற ஒரு பெரும் பட்டாளத்தை படையை வைத்துத்தான் இந்த தமிழகத்துக்கே விடிவு காலத்தை உருவாக்கப் போகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு முன்பாக சொல்கிறேன். நீ ஒரு மகரா சொல்லுகிறார், சட்டமன்றங்கள் உங்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவற்றை ஏன் துறக்கிறீர்கள்? அம்பேத்கர் சொல்றார், நீ ஒரு மகராகி, நீ எப்படின்னா நீ ஒரு மகராகி, அவர் ஜாதி சொல்கிறார், நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இடங்களை நிரப்புகிறீர்கள், பணித்துள்ள கால இடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன, இந்த இடங்களுக்கும் எத்தனையோ பிராமணர்களும் ஏனையோரும் விண்ணமித்து வருகிறார்கள், பணித்துறையில் நடப்பது போல் பிராமணராக நீங்கள் மகர்களாக இந்த இடஒதுக்கீடுகளை ஏன் நிரப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறார். அது கடைசியாக சொல்கிறார், நாங்கள் அடைந்துள்ள இழப்புக்காக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதுதான் அவருடன் நான் கேட்கக்கூடிய கேள்வி. மனித ஜீவன்களுக்கு அருமையிலும் அருமையானது, நல்லா கேட்டுங்க, மனித ஜீவன்களுக்கு அருமையிலும் அருமையானது விலை மதிப்பற்ற சுரை சுயமரியாதையை தவிர பொருளாதார ஆதாயமோ அனுகூலமா அல்ல. எப்ப சொல்றார், 60 முன்பு ஆர் சொல்றாங்க, இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வடிவெடுத்த தலகர்த்தர் சொல்லுகிறார். அதை கிருஷ்ணசாமி சொல்லுகின்ற பொழுது, அதை தேவேந்திரோட மக்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் சலுகையை ஏன் விட்டு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எந்த சலுகையும் நம்மை விட்டு போகாது, ஆட்சி அதிகாரமே நம்மிடத்திலே வரும் என்று நினைக்கின்ற பொழுது ஏன் சலுகை பற்றி கவலைப்பட வேண்டும்? எங்கே போயிடும் சலுகை நம்மளை விட்டு?